உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணுமா? அப்போ நான் உங்களோட வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை கொண்டு வாங்க. வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு கத்திகா சேலம் ஸ்பெஷல் கிச்சன். இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களை போய் பார்த்துட்டு எங்களால் முடிந்த ஸ்டேஷ்னரிஸும் ஸ்நாக்ஸும் அவங்களுக்கு கொடுத்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வயசானவங்கள பார்த்துக்க முடியாமல் அவங்க பசங்க முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறதும், குழந்தைகளை பார்த்துக்க முடியாமல் பெற்றோர்கள் அவங்கள ஆசிரமத்தில் சேர்க்கிறதும் ரொம்ப இயல்பாக இப்போ நடந்துட்டுருக்கு. எதிர்காலத்தில் நிறையா முதியோர் இல்லங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த காணொளி மூலமாக என்னோட கருத்துக்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சில கேள்விகளும் பதில்களும். பெற்றோர்களை அவர்களுடைய பிள்ளைகள் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதற்கு காரணம் என்ன? அதேபோல் பெற்றோர்கள் தன் குழந்தைகளை வளர்க்க இயலாமல் ஆசிரமத்தில் சேர்ப்பதும் அல்லது அனாதைகளாக விடுவதற்கும் காரணங்கள் என்ன? எனக்கு தெரிந்த காரணங்கள்: பணத்தேவை, இயலாமை, வேலை பளு, வெளிநாட்டு வேலை காரணமாக. உங்களுக்கு தெரிந்த காரணத்தை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். இந்த கலியுகத்தில் இப்போ இருக்கிற முதியோர், இளைய தலைமுறை, குழந்தைகள் எல்லாருமே அவரவர்கள் தனக்கென்று ஒரு உலகத்தில் வாழ்கிறார்கள். யாரும் இன்னொருவருக்காக தியாகம் செய்ய தயாராக இல்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர. ஸ்மார்ட் ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததிலிருந்து சிறியோர் முதல் பெரியோர் வரை அதனோடவே தன்னுடைய முழு நேரத்தையும் கவனம் செலுத்துகிறார்கள். இன்றைய சமுதாயத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் பேச்சை கேட்பதற்கு கூட நேரம் செலவிடுவதில்லை. ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பணத்தின் பின் ஓய்வு இல்லாமல் உடல் நலம் குன்றி அன்பு குறைந்து தனி உலகத்தில் வாழ்ந்து விரக்தி அடைந்து தற்கொலை வரை செல்கிறார்கள். இதற்கெல்லாம் தீர்வு என்ன? செல்போனின் பங்கு தேவைக்கு மட்டுமே இருக்க வேண்டும். குழந்தைகள் பெரியவர்கள் முதியோர்களிடம் நேரம் ஒதுக்கி பேச வேண்டும். அதே போல் முதியோர்கள் சிறியவர் குழந்தைகளிடம் நேரம் ஒதுக்கி பேச வேண்டும். இதனால் கண்டிப்பாக மன உளைச்சல் குறையும், சந்தோஷம் பெருகும். பணம் தேவைதான், ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல. பணம் முக்கியம் என்று நினைத்தால் நீங்கள் இழக்கப் போவது ஒன்றல்ல ரெண்டல்ல, பல சந்தோஷ தருணங்களை இழக்க நேரிடும். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற குழந்தைகள் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள். இந்த காணொளியை பார்த்த பின் உங்கள் வாழ்விலும் சில மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.